வந்து ஆர்மியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்கிட்ட ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு ஓனருக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தான். இப்போ வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு செய்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயிக்கும் ஓனர்லாம் வந்து எம்ப்ளாயி கஷ்டப்பட்டார்னா அவர் ஓனர் முன்னேறுவார், பட் ஓனர் கஷ்டப்பட்டால் அந்த எம்ப்ளாயும் முன்னேறுவாங்க, சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்டர்நெட்லேயும் பக்கத்து பிரான்ச்சில் நம்ம ஒரு சில பிரான்ச்சை வந்து போய் நான் மீட் பண்ணேன், எல்லா பிரான்ச் ஓனர்ஸை மீட் பண்ணேன். அவங்க எல்லாம் வந்து நிறைய கைட் கொடுத்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அது இல்லாமல் சார் வந்து எக்ஸ் போலீஸ் சார், நீங்கள் வந்து வேறு மாதிரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்க, ஒரு 4 வருஷமாக அதுவும் பேண்டமிக் டைமில் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அந்த டயத்தில் எவ்வளோ எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது எல்லோரும் காரை வந்து நம்மள்கிட்ட கொடுத்தா நம்ம கேர் பண்ணிடுவோம். ஸோ நம்மளை அதாவது ஆண்டர்பிரனரை கார்த்திக் சார்கிட்ட கொடுத்துருந்தா அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபைக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றப்ப இல்லை ஒரு முதல்ல ஒரு இடத்துல ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஆரம்பிக்கணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும், எல்லாருக்கும் மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லாரும் வந்து எப்படின்னா அந்த உழைப்பு அதுதான் உழைப்பில் வந்து இன்னைக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்குது. ஒரு இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படின்னா தேர்ந்தெடுக்கிற தொழில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நிறைய பிஸ்னஸ் இருக்கும், இப்போ நம்ம போகிறோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம், ரோடு போடுவோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஆனால் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. ஒரு கஸ்டமர் உள்ளார வந்து வெளியில் போகிறப்ப அந்த சார் நல்லா இருக்கு சார், மனசு திருப்தியாக இருக்குது சார், அந்த வார்த்தை கேட்கணும், அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன், அந்த கஸ்டமர் உள்ளார வந்து வெளியில் போனாங்கன்னா போகிறப்ப சார் நல்லபடியாக மன திருப்தியாக இருந்துச்சு சார்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதை விட பெருமை வேறு எதுவுமே கிடையாது நமக்கு தொழிலில். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ணப்போ கூட எப்படின்னா நம்ம ஒரு தொழிலை ஒரு வேலையை 2 வாட்டி செஞ்சுருப்போம், பரவாயில்ல, அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு கஸ்டமரை நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா நம்ம லைஃப்பில், அதுதான் நமக்கு இன்றைக்கி முக்கியம். அந்தமாரி இன்றைக்கி இந்த 5K காசு மென்மேலும் நான் வளர்ந்து நிறைய கஸ்டமர்ஸ் டெவலப் பண்ணி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி சிறந்து விளங்கணும்னு வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி, நன்றி. நான் வந்து நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன், பிறந்து அப்போது முடிச்சு படிப்பு முடித்தோடனையுமே எனக்கு வந்து தொழில் பண்ணணுங்கிறத ஆசை. ஆனால் 2000 ரேஞ்சில் வந்து தொழில் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அன்றைக்கி இவ்வளோ கம்யூனிகேஷன் கிடையாது, இவ்வளோ வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நம்ம ருட்டீன் எல்லாருமே என்னென்னா அப்போ விவசாயத்தில் இருந்தால் எல்லாத்துக்குமே எண்ணம் என்ன இருக்கும்னா வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா விவசாயம் வந்து அதுலேயே இருந்தால் அவ்வளோ வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற எண்ணம், சிரமங்கள் நிறைய இருக்கிறனால எல்லாருமே வேலைக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாமே. அதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் என்னால் பிடிக்க முடியாது, தொழில் தான் பண்ணணும்னு வந்துட்டேன். அப்பவும் சுச்சுவேஷன் ஒத்து வராதனால எதேச்சியாக மடி நான் எனக்கு கொஞ்சம் முதலேருந்தே ஆர்மி அந்த மாதிரி போகணுங்கிற எண்ணம் என்ன மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது எதேச்சும் நான் போலீஸில் அப்ளை பண்ணி அதில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுங்க. ஆனாலும் என்னை போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், இருந்தாலும் என்னோடய மனதுக்குள்ளே குயிக்காக தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் அப்போருந்தே இருக்குது. 2003 நான் ஜாயின் பண்ணேன் போலீஸில், ஆனால் அப்போருந்தே மனசுக்குள்ளே நம்ம தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் அதை நம்ம வெளியே கொண்டு வரோம்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் ஷாப்புக்கு போயாச்சு, உடனடியாக அதிலேருந்து வெளியும் வர முடியாது. வெளியே வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்படியே வெயிட் பண்ணி, ஆனால் 20 வருஷமாக என்னோடய அந்த எண்ணத்துலேருந்து நான் விலகவே இல்லை. கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும்னு 20 வருஷமாக நான் செஞ்ச வேலையுமே மனப்பூர்வமாக செஞ்சு அதில் எந்த விதமான இது இல்லாமல் ஆத்மாத்மாக தான் பண்ணினேன். அதே சமயம் நம்ம எப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, எந்த மாதிரி என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னோட மனசுக்குள்ளே தேடல் இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கவே இல்லை, அதனோட பல முயற்சிகள் எடுத்தேன், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அமையலை. நான் இது 2000 இருந்து எனக்கு இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது.
அந்த எண்ணத்தோட வலிமை என்னன்னா, அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி சாரும் அந்த சமயத்தில் வேலையில இருந்து 2012 பைக்க ஆரம்பிச்சு 2020 அந்த அதில் நான் ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறேன். அந்த 2000 நான் ஆரம்ப விதைச்ச அந்த எண்ணம் நிறைவேறதுக்கு 2012 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு அதில் நான் ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறேன். ஸோ அந்த எண்ணத்தோட வலிமை அதுதான். நம்ம அதிலிருந்து மாறாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருங்க. ஸோ அந்த 20 வருடத்தோட எண்ணத்தை அதே வலி அந்த இதை நினைவாக்குனது நம்ம ஃபைக்கே தான். அதுக்கு ரொம்ப கார்த்திக் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க. அது வந்துட்டோம், வந்துட்டு இந்த வந்ததில் கண்டிப்பாக அந்த நான் கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு முதல் முழு காரணம் நம்ம கார்த்திக் சாரும் நம்ம மொத்த 5K டீம் தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணுறங்கிறது சாதாரண இல்லை, அது முடிவை சீக்கிரமாக எடுக்க முடியாது. அந்த நம்பிக்கையும் உறுதியும் கொடுத்தது நம்ம 5K டீம் தான். இப்போ நம்ம எப்படி காரை வந்து நம்ம 5K கொடுத்துட்டா எப்படி பழைய காரை புதுசாக இன்டீரியர் டெஃப்லான்னு என்னென்ன சர்வீஸ் வேண்டுமோ பண்ணி எல்லாம் கொடுத்துட்றாங்களோ அதே மாதிரி நம்மளைய கார்த்திக் சார் கிட்ட கொடுத்துட்டா நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. ஸோ காருக்கு எப்படி 5Kவோ அதே மாதிரி ஒரு தொழிலை நம்ம சரிவரியாக நல்ல என்டர்பிரனராக மாறுறதுக்கு கார்த்திக் சாரோட ஜேர்னி இருந்தாலே போதுங்க. அதுபோக நம்ம டீம் எல்லாமே டேக்கன் ஓவர் பண்ணிக்கிறாங்க கார்த்திக் சார். அதுக்கு நம்ம நேரில் மீட் பண்ண முடியாலும் வார வாரம் மீட்டிங்ஸு எல்லாமே எடுத்து நம்மளே நம்மளே புதுசு பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக 5K பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி இப்போ கார்த்திக் சார் நிறையா நம்மளோட இப்போ மெட்டீரியல்ஸு சர்வீசஸ்ஸு இதில் இருக்கிற அதே மாதிரி நம்ம HOL எடுத்துகிட்டா ஒரு அப்புறம் 16 டீமுக்கு மேலே இருக்காங்க. ஒவ்வொரு டீம் இருக்குது. இதே நான் இண்டிவிஜுவலாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா இத்தனை வேலையும் நான் தான் செய்யணுங்க. ஒவ்வொன்றுக்கு நிறைய விதமான கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸு நிறைய யோசனைகள் தேவை. இப்போ நான் வந்து என்னோடய பிரான்ச்சை பார்த்துட்டா போதும், மற்ற அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்கு பூரா அதுக்கு தேவையான மெட்டீரியலு மேன் பவரு கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸு டெக்னாலஜி. இன்றைக்கி இப்போ நாங்கள் காங்கேயம் 2000 ஆரம்பிக்கும் போதெல்லாம் கோவிட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் 2 மந்த்லேயே ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பிக்கை கொடுத்ததும் 5K தான். நான் மார்ச்சில் காங்கேயம் பிரான்ச் புக் பண்ணுறேன். கரெக்டாக மார்ச் எண்டிலிருந்து லாக்டவுன். அந்த லாக்டவுன் முடிஞ்சு என்ன ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருந்து உலகம் இருக்குமா இல்லையான்னு கூட சந்தேகமாக தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் நான் கரெக்டாக நான் ஜூனில் தான் பார்சியலி ஓப்பன் பண்ணாங்க, பஸ் போக்குவரத்து கூட ஓப்பன் பண்ணல. ஆனால் நான் ஜூன்லேயே இமீடியட்டாக என் மேலே இருந்த நம்பிக்கை ப்ளஸ் இறைவனர்களுக்கு 5K மேலே இருந்த நம்பிக்கையில் இமீடியட்டாக வேலையை ஜாயின் பண்ணி ஆகஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு டீம் சப்போர்ட் பண்ணாங்க, அந்தளவுக்கு நம்பிக்கையும் இருந்தது. எப்பயுமே ஒரு இதில் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அதில் மென்மேலும் வளர முடியுங்க. அடுத்தது இன்னொரு 1 இயர்லேயே அடுத்த பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறக்கு பல்லட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறக்கும் அந்தளவுக்கு நம்பிக்கை என் மேலே ட்ரஸ்ட்டு 5K மேலே இருந்து காட்டி தான் இதெல்லாமே சாத்தியுங்க. அடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா இதுகளையும் நம்ம எல்லாமே 5K எடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒன்லி நம்ம பிஸ்னஸ் பார்த்து கஸ்டமருக்கு தெளிவான சர்வீஸ் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து க்ரோத் போகலாம். அதே மாதிரி நான் காங்கேயம் ஆரம்பிக்கும் போது 30வது பிரான்ச்சில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி 179வது பிரான்ச். பல்லட 1 இயரில் ஆரம்பிக்கும் போது 91வது பிரான்ச். இன்றைக்கி திருவெரும்பூர் இன்றைக்கி நான் 3.5 வருஷமாக ஜேர்னிங் 5K கூட தான் இருக்கேன். இன்றைக்கி 30லேருந்து 180க்கு வந்துட்டோம். ஸோ எக்ஸலண்ட்டாக எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தங்காட்டி தான் நான் இவ்வளோ நாள் கண்டினியூட்டியாக பண்ண முடியும். நான் அடுத்த பிரான்ச்சுக்கான தேடல் இருக்கிறேன் எங்கே பண்ணலான்னு. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த இதை விட மேபி ஒரு வகையில் பார்த்தா நான் 5K வரும்போது நான் கிஃப்டேடு தான். ஏன்னா நான் தனியாக ஆரம்பிக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாது, அந்தளவுக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருந்தாங்க சார். அடுத்தது பல்லடம் ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து அடுத்த லெவல் வந்துட்டோம் 5K ப்ராடக்ட் வைஸு டெக்னாலஜி வைஸு. இப்போ இன்றைக்கி அடுத்தது வரும்போது இன்றைக்கி ஓவரால் இன்னொரு 1 or 2 மந்த்ஸ்லேயெல்லாம் நம்மளோட பிளாட்ஃபார்மே வேறு மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வைஸு ஏஐலேருந்து எல்லாமே உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. அப்போ இன்றைக்கி இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்தளவுக்கு சர்வீஸ் குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும், ஈஸியாகவும் பண்ண முடியுங்க இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தளவுக்கு இருந்தங்காட்டி தான் நான் அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஜாப்பில் இருந்தப்போலாம் ஒரு ரெக்கக்னைசருங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும்
ஆனால் இன்னைக்கு ஒரு என்டர்பிரனர் வந்து அதை ஒரு சீஃப் கெஸ்ட் அளவுக்கு என்னைய அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்திக் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அது இதெல்லாம் இதை நான் சொன்ன மாதிரி கார்த்திக் சார்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அவர் சரி பண்ணிக்குவாருங்க, காரை சரி பண்ணுற மாதிரி. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதுங்க. கார் காரணம் கார் உங்களுக்கு கேங்க.